ஹாய், ஐ ஆம் சோஸ்திக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கான கட்டாய தமிழ் பொது தமிழாக தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இது 46வது வீடியோ. நம்ம சேனலில் பிளேலிஸ்டில் போனீங்கன்னாவே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு தேவையான பொது தமிழ் கட்டாய தமிழ் லைனாக இருக்குது. 45 வீடியோ இருக்குது, இதோட சேர்த்து 46 வீடியோ. நீங்கள் லைனாக பார்க்கலாம். உங்களுக்கு சிலபஸ் ஃபுல் கவர் ஆகும். 6-12 வரையும் இருக்கக்கூடிய புக்கு, பழைய புக்கு புது புக்கு ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, பழந்தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பிய மரபியலில் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள உயிர்களை பற்றி தெளிவாக தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ளார். தமிழில் நமக்கு கிடைத்த முதல் நூல், இலக்கண நூல் தொல்காப்பியம். அதை எழுதியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியர் பார்த்தீங்கன்னா ஓரறிவு முதல் 6 அறிவு வரை இருக்கக்கூடிய உயிர்களை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இதே ஒரு க்வெஸ்சன் தான், ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள உயிர்களை பற்றி தெளிவாக குறிப்பிட்டுள்ள நூல் இலக்கண நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தொல்காப்பியம். மெய்யினால் அறியும் உயிர் ஓரறிவு உடையது, அதாவது புல் மரம் இதெல்லாம் வந்து ஓரறிவு உடையது. மெய் வாய் ரெண்டு இருக்கிறது ஈரறிவு. மெய் வாய் இருந்தால் அது வந்து ஈரறிவு, அதாவது நத்தை சங்கு இதெல்லாம் ஈரறிவு. சங்கு பார்த்தீங்கன்னாக்க ஈரறிவு, ஞாபகம் வச்சுக்கோங்க. மெய் வாய் மூக்கு இருந்தால் அது வந்து மூவறிவு. மெய் வாய் மூக்கு இருந்தால் மூவறிவு, மூக்கு மூவறிவு. அதுக்கு எடுத்துக்காட்டு எறும்பு கரையான் அட்டை இதெல்லாம் 3 அறிவு. எறும்பு கரையான் அட்டையெல்லாம் 3 அறிவு. மெய் வாய் மூக்கு கண்ணு, கண்ணு இருந்தால் அது 4 அறிவு. நண்டு தும்பி வண்டு இதெல்லாம் 4 அறிவு. மெய் வாய் மூக்கு கண்ணு காது செவி இது இருந்தால் இது வந்து 5 அறிவு. விலங்கு பறவைகள் இதெல்லாம் 5 அறிவு. மெய் வாய் மூக்கு கண்ணு செவி மனம் இருந்தால் 6 அறிவு மனிதன். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் திங்கள் 4ஆம் நாள் உலக வனவிலங்கு நாள் கொண்டாடப்படுகிறது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் திங்கள் 4ஆம் நாள். ஸோ அக்டோபர் மாதம் 4ஆம் நாள் உலக வனவிலங்கு நாள். இன்றைக்கி நம்ம இலக்கணத்தில் வேற்றுமை அதான் பார்க்க போகிறோம். முருகன் வந்தான், முருகனை பார்த்தான், முருகனால் வரையப்பட்டது. இந்த முதல் தொடரில் பார்த்தீங்கன்னா முருகன் அப்படின்றது எழுவாய். இந்த 2ஆம் தொடரில் பார்த்தீங்கன்னா முருகன் அப்படின்றது செய்யப்படு பொருள். முருகனை ஐ வருது இல்லைங்களா, அதனால் இது வந்து செய்யப்படு பொருள். இந்த 3ஆம் தொடரில் பார்த்தீங்கன்னா முருகனால் வரையப்பட்டது அப்படின்னு இருக்குது. முருகனால் அப்படின்றது இங்கே செய்யப்படு பொருளாகவும் இருக்குது, கருத்தாவாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எழுவாய், செய்யப்படு பொருள், கருத்தா, இந்த மாதிரி பெயரை வேறுபடுத்துறது வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த வேற்றுமை வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 8 வகைப்படும், என் வகைப்படும் வேற்றுமை. ஐ, ஆல், கூ, இன், அது, கண் என்பன வேற்றுமை உறுப்புகள். ஸோ வேற்றுமை உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா, ஐ, ஆல், கூ, இன், அது, கண் இது வந்து 2, 3, 4, 5, 6, 7 வேற்றுமைகள் இங்கே கொடு. அப்படி லைனாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 1வது வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்புகள் இல்லை. முகிலன் வந்தான், இதில் வந்து பார்த்தீங்கன்னா முகிலன் அப்படின்றது எழுவாய். இந்த எழுவாய் வந்தான் அப்படின்ற அந்த பயனிலையை ஏற்று இயல்பாக வருது இல்லைங்களா. முகிலன் வந்தான், எழுவாய் பயனிலை இயல்பாக இருக்குது. ஸோ இந்த முகிலன் அப்படின்ற இந்த எழுவாய் பார்த்தீங்கன்னா வினை முற்று அல்லது பெயர் சொல் வினை சொல் இதில் எதாவது ஒன்று வந்து பயனிலையாக கொண்டு முடிஞ்சா பேர் எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லி பேர், அல்லது முதல் வேற்றுமைன்னு பேர். ஒரு எழுவாய் வினை முற்று பெயர் சொல் வினை சொல் இதில் ஏதாவது ஒன்று கொண்டு முடிஞ்சா பேர் எழுவாய் வேற்றுமை அல்லது முதல் வேற்றுமை அப்படின்னு சொல்லி பேர். இதே ஒரு கொஸ்டினை டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க, எழுவாய் வேற்றுமை என்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமைன்னு இன்னொரு பெயர் என்ன, எழுவாய் வேற்றுமை, எல்லாம் ஒன்றே தான். ஸோ முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமைக்கு உருபு இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடு வந்தது. ஸோ வினை முற்றை கொண்டு முடிந்தது, மாடு வந்தது முடிஞ்சிடுச்சு. வளவன் என் தம்பி, பெயர் பயனிலையை கொண்டு முடிந்தது. ஸோ இங்கே வளவன் என் தம்பி, தம்பி பெயர் பயனிலை. ஸோ அதை கொண்டு முடிஞ்சிருக்குது. வளர்மதி யார், வினா பெயர், வினா பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்குது. அதனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இல்லை புரிஞ்சுன்னு படித்தாலும் சரியே. இது இதெல்லாம் வந்து எழுவாய் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு அல்லது முதல் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது 2ஆம் வேற்றுமை உருபு ஐ, நமக்கு ஏற்கனவே தெரியும். ஐ, ஆள், கு, இன், அது, கண் அப்படி லைனாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க 2லேருந்து ஆரம்பித்து. ஸோ 2ஆம் வேற்றுமை உருபு ஐ, முருகேசன் செடி ஐ நட்டான். ஸோ இந்த இடத்துல ஐ செடியை நட்டான். ஸோ இந்த தொடரில் முருகேசன் அப்படின்றது எழுவாய், செடி அப்படின்றது பெயர் சொல், ஐ அப்படின்றது ஊறுபு செய்யப்படு பொருளை உணர்த்துது இல்லைங்களா. செடியை இவ்வாறு ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது 2ஆம் வேற்றுமை எனப்படும். இதனை செய்யப்படு பொருள் வேற்றுமை எனவும் வழங்குவர். ஸோ செய்யப்படு பொருள் வேற்றுமை எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 2ஆம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமையினுடைய வேறு பெயர் செய்யப்படு பொருள் வேற்றுமை. ஸோ 2ஆம் வேற்றுமை அல்லது செய்யப்படு பொருள் வேற்றுமையினுடைய உருபு ஐ. இது பார்த்தீங்கன்னா ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை இந்த 6 வகை பொருள்களையும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மனப்பாடம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு தொடரை நம்ம பார்த்தோம்னாவே அது வந்து என்ன வேற்றுமை அப்படின்றது கண்டுபிடிக்க தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். வளவன் பள்ளியை கட்டினான். ஸோ கட்டினான் இது ஒரு ஆக்கல் இல்லைங்களா. பள்ளியை ஐ அப்படி வரதுனால இது வந்து 2ஆம் வேற்றுமை.
சோழன் பகைவரை அழித்தான் ஐ வருது இல்லைங்களா. ஸோ இது வந்து அழிக்கிறது, அழித்தல். தேன்மொழி கோவிலை அடைந்தால் அடையிறது, கோவிலை ஐ வருது இல்லைங்களா. குலகன் சினத்தை விடுத்தான், சினத்தை ஐ வருது இல்லைங்களா, அதை நீக்கிறது விடுக்கிறது. ஸோ அது வந்து நீத்தல். கயல்விழி குயிலை போன்றவள், அதே மாதிரி இருக்கிற ஒத்தவள். ஸோ ஐ வருது இல்லைங்களா. கண்ணன் செல்வத்தை உடையவன், அவன்கிட்ட இருக்குது உடைமை. ஸோ செல்வத்தை ஐ வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஐ வந்தால் அது வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு அல்லது செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள். மெயினாக மூன்றாம் வேற்றுமை உருப்பில் ஆள் வரணும், அது இருந்தால் மூன்றாம் வேற்றுமை உருப்பு. ஆள் ஆண் ஒடு ஓடு, ஆள் ஆண் ஒடு ஓடு, ஆள் ஆண் ஒடு ஓடு, இதெல்லாம் இருந்தால் மூன்றாம் வேற்றுமை உருப்பு. இவை தம்மை ஏற்ற பெயர் பொருளை கருவி கருத்தா உடனிகழ்ச்சி பொருளாக வேறுபடுத்தும். இவற்றுள் ஆள் ஆண் உருப்புகள் கருவி கருத்தா ஆகிய இரு பொருள்களிலும் வரும். ஸோ ஆளும் ஆணும் கருவி கருத்தா ரெண்டு பொருள்களையும் வரும். கருவி முதல் கருவி துணை கருவி என ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்கள். கருவி கருத்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆள் ஆண் கருவி கருத்தா. ஸோ இதை மட்டும் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆள் ஆண் ஒடு ஓடு, இந்த வேற்றுமை உருப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்றாம் வேற்றுமை உருப்பு நாரால் கயிறு திரித்தான். ஸோ ஆள் வருது இல்லைங்களா, நாரால். ஸோ முதல் கருவி காரியமாக மாறி அக்தாகவே இருப்பது, நாரால் கயிறு திரித்தான், கையால் கயிறு திரித்தான். துணை கருவி காரியம் செய்யப்படும் வரை துணையாக இருப்பது, ஸோ கையால் கயிறு திரித்தான். இதே போல் கருத்தாவாகவும் ஏற்றுதல் கருத்தா ஏவுதல் கருத்தா என ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. தச்சனால் நாட்காலி செய்யப்பட்டது ஏற்றுதல் கருத்தா, அதாவது தச்சன் வந்து தானே செய்கிறான், தானே செய்வது. கோவில் அரசனால் கட்டப்பட்டது. ஸோ கோவில் அரசனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. கோவில் வந்து அரசர் கட்ட போகிறது கிடையாது இல்லைங்களா, அன்மேஸ்ரீ அந்த மாதிரி இவங்க இருக்கிறவங்க தான் கட்ட போகிறாங்க. ஸோ இது வந்து ஏவுதல் கருத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, தான் செய்யாமல் பிறரை செய்ய வைக்கிறது. கோவில் அது ஞாபகம் வச்சுக்கோங்க, நாரால் அது ஞாபகம் வச்சுக்கோங்க, கையால் தச்சனால். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க மூன்றாம் வேற்றுமை உருபு. ஒரு எழுவாயின் செயலுடன் பிரிதொன்றானது, ஒரு எழுவாயின் செயலுடன் பிரிதொன்றானது செயலும் உடனிகழ்வது உடனிகழ்ச்சி பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தாயோடு குழந்தை சேர்ந்தது, தாய் குழந்தை ரெண்டு பேரும் போனாங்க, நாய் குட்டி ரெண்டும் போனது. ஸோ இது வந்து உடனிகழ்ச்சி பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கருவி பொருளில் கொண்டு என்னும் சொல்லும் உடனிகழ்ச்சி பொருளில் உடன் என்னும் சொல்லும் சொல்லுறுப்புகளாக வரும். ஸோ கொண்டு அல்லது உடன் இந்த மாதிரி சேர்ந்து வரும். நூல் கொண்டு தைத்தான், ஆறுமுகனுடன் வள்ளி சென்றாள். ஸோ உடன் கொண்டு ஒடு இந்த மாதிரி சேர்ந்து வரும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நான்காம் வேற்றுமை உருபு கு. நான்காம் வேற்றுமை உருபு கு. கொடை பகை நட்பு தகவு அதுவாதல் பொருட்டு முறை எல்லை என பல பொருளில் வரும். ஸோ கு அப்படின்றது கொடை பகை நட்பு தகவு அதுவாதல் பொருட்டு முறை எல்லை இந்த மாதிரி வரும். புலவர்க்கு பரிசு கொடுத்தார், கொடை பரிசு கொடுக்கறது கொடை கூ வருது. நோய்க்கு பகை மருந்து பகை கூ வருது. பாரிக்கு நண்பர் கபிலர் கூ வருது நட்பு. வீட்டுக்கு ஒரு பிள்ளை கூ வருது, வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளை அதுதான் தகுதி. வயலுக்கு பொன் கூ அதுவாதல் வயலுக்கு பொண்ணு. கூலிக்கு வேலை. ஸோ கூலிக்கு வேலை அது வேலை அது ஒரு பொருட்டு. கோவலனுக்கு மனைவி கண்ணகி அவங்க முறை கணவன் மனைவி முறை. திருத்தணிக்கு வடக்கே வேங்கடம் எல்லை. ஸோ திருத்தணிக்கு பக்கத்தில் அதாவது திருத்தணிக்கு வடக்கில் வேங்கடம் இருக்குது, இது வந்து எல்லை. கூவுக்கு பதிலாக பொருட்டு நிமித்தம் என்னும் சொல்லுறுப்புகளும் வரும். ஸோ கூவுக்கு பதிலாக என்ன வரும், பொருட்டு நிமித்தம் கூட வரலாம். கூலியின் பொருட்டு வேலை செய்தான், கூலியாக கூலிக்கு வேலை செய்தான் இல்லைங்களா, அதனால் பொருட்டு கூலிக்கு பொருட்டு வேலை செய்தான். கூவுக்கு பதிலாக பொருட்டு வருது. வேலையின் நிமித்தம் அயலூர் சென்றான், வேலைக்கு அயலூர் சென்றான் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த வேலைக்கு அப்படின்றதுக்கு பதிலாக தான் நிமித்தம் வருது. கூவுடன் ஆக என்பதும் சேர்ந்து வரும். கூலிக்காக வேலை செய்தான், கூலிக்கு வேலை செய்தான், கூலிக்காக வேலை செய்தான், கூலியின் பொருட்டு வேலை செய்தான். அது எல்லாமே சொல்லி சொல்லி பழகி பழகி சொல்லி பார்த்தா நம்ம தானாக வந்துடும் என்ன வேற்றுமை அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சொல்லி பார்க்கணும், கூலிக்கு வேலை செய்தான், கூலிக்காக வேலை செய்தான், கூலியின் பொருட்டு வேலை செய்தான். அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை உருபு இல்லின். இல்லும் இன்னும் ஐந்தாம் வேற்றுமை உருபு. இவை தம்மை ஏற்ற பெயர் பொருளை நீங்கள் ஒப்பு எல்லை ஏது பொருள்களாக வேறுபடுத்தும். ஸோ தலையின் இழிந்த மயிர். ஸோ நீங்கள் தலையில் முடியை நீக்கிட்டாங்க நீங்கள். ஸோ தலையின் இழிந்த மயிர். பாலின் நிறம் கொக்கு. ஒப்பு பண்ணுறோம், ஒப்பு நோக்கிறோம், பாலும் வெள்ளையாக இருக்கும் கொக்கும் வெள்ளையாக இருக்கும். ஸோ பாலின் நிறம் கொக்கு. சென்னையின் மேற்கு வேலூர், நம்ம முன்னையே பார்த்தோம் அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லையிலையும் வருது. சென்னையின் மேற்கு வேலூர் இந்த இடத்துல இன்னு வருது, அதுதான் முக்கியம். சென்னையின் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவில் மிக்கவர் அவ்வை, அறிவில் மிக்கவர் அவ்வை ஏது. ஸோ இந்த இடத்துல வந்து அறிவில் இல் வருது இல்லை பார்த்தீங்களா, அறிவில் மிக்கவர் அவ்வை. இருந்து நின்று விட காட்டிலும் என்பனா ஐந்தாம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்புகள் ஆகும். இருந்து நின்று விட காட்டிலும் இதெல்லாம் ஐந்தாம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்புகள். வேலன் ஊரிலிருந்து வந்தான் இருந்து, அரசன் தேறி நின்று இறங்கினான் நின்று,
கயல்விழி என்னை விட பெரியவள் விட தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டா காட்டிலும். ஸோ இதெல்லாம் ஐந்தாம் வேற்றுமை சொல்லுறுப்பு. அடுத்தது ஆறாம் வேற்றுமை உறுப்பு அது ஆது ஆ. அது ஆது ஆ மெயினாக அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஆது என்பன ஒருமைக்கும் ஆ என்பது பன்மைக்கும் வரும். இது முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆறாம் வேற்றுமையில் அதுவும் ஆதும் ஒருமைக்கு, ஒருத்தர் மட்டும் சொல்கிறது ஆ அப்படின்றது பன்மைக்கு வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிழமை பொருளில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிழமைன்றது இந்த இடத்துல உரிமை, இதுவே வந்து சொற்பொருளில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. கிழமை அப்படின்னா உரிமை. எனது வீடு அது, எனாது நூல் ஆது. தை மாசி என தமிழ் மாதங்கள் பன்னிரண்டு. ஸோ என தை மாசி என தமிழ் மாதங்கள் பன்னிரண்டு. ஆறாம் வேற்றுமைக்கு உடைய என்பது சொல்லுருபாக வரும். என்னுடைய வீடு, நண்பனுடைய சட்டை. உடைய அப்படின்றது வந்தாலையும் அதுவும் வந்து ஆறாம் வேற்றுமை உறுப்புகள் தான். அடுத்தது ஏழாம் வேற்றுமை உறுப்பு கண்ணு. ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணு தான் மெயின். கால் மேல் கீழே இடம் இல்லு இதெல்லாமும் சேர்ந்து வரும். மணியில் ஒளி இல்லு. வீட்டின் கண் பூனை கண்ணு. அவனுக்கு என் மேல் வெறுப்பு மேலு. பெட்டியில் பணம் உள்ளது இல்லு. ஸோ இதெல்லாம் ஏழாம் வேற்றுமை உறுப்பு. இல்லு அப்படின்றது ஐந்தாம் வேற்றுமை உறுப்புலையும் வரும், ஏழாம் வேற்றுமை உறுப்புலையும் வரும். ஸோ இல்லு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வேற்றுமையில் ஒப்பு ஏது நீங்கள் இந்த இடத்துல வரும். ஒரு முறை அதை பார்த்துக்கோங்க. ஏழாம் வேற்றுமை உறுப்பில் இல்லு அப்படின்ற இடப்பொருளில் வரும். ஏழாம் வேற்றுமை உறுப்பு இல்லு பார்த்தீங்கன்னா இடப்பொருளில் வரும். உதாரணத்துக்கு மணி இல், அது ஒரு இடம். மணி அப்படின்றது ஒரு இடம், அந்த அதில் வந்து ஒளி ஒழிக்குது. மாலையில் மலர்கள் இல் வந்து ஏழாம் வேற்றுமை உறுப்பு இடப்பொருளில் வந்துங்கிறது இந்த இடத்துல. மாலையில் மலர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலையில் மலர்கள் வந்தால் ஏழாம் வேற்றுமை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலையிலிருந்து மலரை பிரித்தான். இங்கே இல் வந்து ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு நீங்கள் பொருளில் வந்துருக்குது, அது ஐந்தாம் வேற்றுமை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எட்டாம் வேற்றுமை, இதுக்கு ஓம உறுப்பு இல்லை. ஒன்றும் எட்டும் ஓம உறுப்பு இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. விழி வேற்றுமை என அழைக்கப்படுவது எட்டாம் வேற்றுமை. படற்கை பெயரை முன்னிலை பெயராக்கி அழைக்க இவ்வேற்றுமை பயன்படுகிறது. ஸோ படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைக்கிறதுக்கு இந்த வேற்றுமை பயன்படுது. கண்ணா வா, கிளியே பேசு. ஸோ இந்த மாதிரி வரத்துக்கு பேர் எட்டாம் வேற்றுமை அல்லது விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது மரபு தொடர்களை அமைத்து எழுதுதல். இது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ணனுக்கு வேலை கிடைக்கவில்லை, உணவுக்கே தாளம் போடுகிறான். ஸோ தாளம் போடுகின்றான், இது பார்த்திங்கன்னா தாளம் போடுறதுக்கு மரபு தொடர். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா துன்பப்படுதல். தாளம் போடுதல் துன்பப்படுதல் ரொம்ப முக்கியம், கேட்பாங்க கேட்டிருக்கிறாங்க நிறைய முறை. தாளம் போடுதல் அப்படின்னா துன்பப்படுதல். முருகனுக்கு கயிறு திரிப்பதே வேலையாகிவிட்டது. ஸோ இல்லாததை சொல்கிறது அதான் வந்து கயிறு திரிப்பது, இல்லாததை சொல்லுதல் கயிறு திரிப்பது. பாவேந்தர் பாரதிதாசன் தமிழக்கிய வானில் கொடிகட்டி பறந்தார். ஸோ தனி புகழ், புகழோடு இருந்தார் அப்படின்றத கொடிகட்டி பறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தான் பணத்தை திருடவில்லை என்று கண்ணன் முதலை கண்ணீர் வடித்தான். ஸோ முதலை கண்ணீர் அதாவது பொய்யா அழுவுறது அல்லது ஏமாத்துறது அதான் வந்து முதலை கண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். செய்தி தெரியுமா, வேலனுக்கு ஆணை வந்து விட்டது. அதாவது வேலை கிடைச்சிடுச்சு அப்படின்றது ஆணை வந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வேலை கிடைத்து விட்டது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, தமிழ் டிஎன்பிசி குரூப் ஃபோர், குரூப் டூ, குரூப் ஒன், டிஆர்பி டெட்டு எழுதுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரசு வேலை பெறுவது நமது லட்சியம், அதை அடைந்தே திருவோம். நன்றி.